பட்டியெல்லாம் கொஞ்சம் நிறைய பிரித்து வச்சாச்சு. வந்தால் எல்லோரும் ஈஸியாக ஆடுங்களை எடுத்து பிரித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏகப்பட்ட பட்டிகள் பிரித்தாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்க வந்து குறைஞ்ச நேரமே தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த இடத்த மட்டும் சின்னதாக ஒரு லைன் மாதிரி பண்ணி அதில் ஆடு தண்ணி குடித்து அப்படியே வெளியேறுற மாதிரி பண்ணியாச்சு. அப்போ இது வெயிட் மட்டும் பார்த்தா அவ்வளோ வெயிட்டு அவ்வளோ வெயிட்டு கேட்டகரி மட்டும் பார்த்து சொன்னால் போதும் எல்லாமே எடுத்து போடுறேன். டோக்கன் நம்பர் 143 42 ட்ரிபிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி கோட்ஸ் எடுக்கிறவங்க அவங்களோடது. இதெல்லாம் 40-45 கிலோ. இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 48 கிலோ. பார்க்க அப்படி தெரில, பல்லே போடல ஆடு. 48 கிலோ இந்த ஆடு. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டம் வந்து மாற்றிருக்கோம். அதாவது இந்த ஒரு கேட்டுக்குள்ளே அடைச்சி இவ்வளோ தான் தண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஓட்டி முடித்தோடனே அந்தந்த பட்டிக்காரவங்க வந்து அப்படியே ஆடுங்களை வெளியேற்றி விட்டுருவாங்க. அதாவது இது வந்து எதுக்காக அப்படின்னா ஆடு வந்து அளவாக தண்ணி குடிக்கிறதுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஒரு பட்டி அங்கே வெளியே ஏறிடுச்சு. எல்லா வேலையும் முடிகிறதுக்கு சாயங்காலம் நமக்கு 7:30 ஆயிடுச்சு. ஆடு எல்லோரும் ஏற்றி முடிச்சுட்டு போயிட்டு பேலன்ஸ் ஆடுங்க மட்டும் நிற்கிது. லாஸ்ட் வண்டி வெளியேறிட்டுருக்கு. இது 1-2 பட்டியில் நிற்கிற ஆடுங்க வந்து காலையில் வந்து ஏற்றிக்கிடுவாங்க, அந்த மாதிரி நிறுத்திட்டு போயிட்டாங்க. மற்றபடி எல்லாமே வெளியேறிடுச்சு. ஆடு மிச்ச ஆடு வந்து இந்த ஒரு 6 ஆடு நிற்கிது, இந்த 6 ஆடு மட்டும்தான். இனி நாளைக்கு வர்ற லோடு, நாளைக்கு ஒரு செட் ஆஃப் பையர்ஸ் வருவாங்க. ஸோ பையர்ஸே 2-3 இதாக பிரித்தாச்சு. டியூஸ்டே ஒரு செட் ஆஃப் பையர்ஸு, ஃப்ரைடே ஒரு செட் ஆஃப் பையர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே ஒரு செட் ஆஃப் பையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட்டத்தை தவிர்க்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் நல்ல மாதிரியான ஆடு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வேலையை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம உட்காந்து பில் போடுற இடம், கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுகிற இடம்.